தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் சரியாக 15 வருடங்களுக்கு முன்னாடி இதே ஜூலை மாதம் நடந்த ஒரு சம்பவம். 2வது உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் நடந்த மிகப்பெரிய படுகொலையின் வரலாற்றில் கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்ட சம்பவம் தான் செர்பரனிட்சா படுகொலை. ஐநா சபையால் பாதுகாப்பு பகுதி என அறிவிக்கப்பட்ட பகுதியில் நடந்த ஒரு துக்ககர சம்பவம் தான் செர்பரனிட்சா. என்னதான் நடந்தது செர்பரனிட்சாவில், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பகுதியோட பூகோள அரசியலை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் போஸ்னியா வாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பால்கன் பகுதியோட பூகோள அரசியல் கொஞ்சம் சிக்கலானது. முதல் உலகப் போருக்கு அப்புறம் 1929 யுகோஸ்லேவியா என்ற நாடு உதயமாகுது. அதில் தான் இப்போ தனி நாடுகளாக இருக்கிற ஸ்லோவேனியா, குரோவேஷியா, போஸ்னியா, சர்பியா, மாண்டினிக்ரோன்னு எல்லாமே அடக்கும். முக்கியமாக போஸ்னியா நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனோட பேர் போஸ்னியா ஹெர்சகோவினா. 1946 தான் இது யுகோஸ்லேவியாவோட சேருது. இந்த போஸ்னியா ஹெர்சகோவினாவில் மொத்தம் 3 பிரிவு மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. போஸ்னியர்கள், அதாவது போஸ்னிய முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் பொதுவாக போஸ்னியர்களே அழைக்கப்பட்டு வந்தாங்க. 2வது சர்பியர்கள், 3வது குரோவேஷியர்கள். அந்த நேரத்தில் யுகோஸ்லேவியாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அதனால் அங்கே நிறைய சமூக பொருளாதார மாற்றங்கள் நடக்குது. மக்கள் தங்களோட உரிமைகளுக்காக ஒடுக்கப்படுறாங்க. 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அங்கே 40% போஸ்னிய முஸ்லீம்கள், 33% சர்பியர்கள், மீதம் குரோவேஷியர்கள். அதாவது பல வருடங்களாக போஸ்னிய முஸ்லீம்கள் அங்கே பெரும்பான்மையாக இருந்து வந்தாங்க. 1980களில் யுகோஸ்லேவியாவுடைய பொருளாதாரம் சரியாக ஆரம்பிக்குது. இதனால் மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க. 1989 அங்கங்கே புது அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுது. 1990 ஸ்லோவேனியாவிலையும் குரோவேஷியாலேயும் தேர்தல் நடத்தப்படுது. போஸ்னியா ஹெர்சகோவினாலேயும் தேர்தல் நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்த அந்த 3 பிரிவு மக்களும் ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமையுது. மக்கள் தொகைக்கு ஏற்ப இடங்கள் பிரிக்கப்படுது. ஆட்சி அமைஞ்சது போஸ்னியா கட்சி தலைமையில். என்னதான் 3 பிரிவு மக்கள் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாலும் ராடோவன் கட்சி தலைமையில் இருக்கிற சர்பிய குடியரசு கட்சியோட சலசலப்புகள் உண்டாகுது. இந்த நேரத்தில் தான் யுகோஸ்லேவியா உடைய ஆரம்பிக்குது. இந்த போஸ்னியாவில் எங்கெல்லாம் சர்பிய மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் தனித்தனி சுயாட்சி பிரதேசங்கள் உருவாகுது. இந்த சர்பிய குடியரசு கட்சி அமைச்சரவையோட எல்லா கூட்டங்களையும் புறக்கணிக்குது. அதே சமயத்தில் பஞ்சா லூக்காங்கிற இடத்துல சர்பிய தேசிய கூட்டமைப்பின் ஒன்று ஆரம்பிக்கப்படுது. ஏறக்குறைய நாடு மாதிரி ஒரு செட்டப்பில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டோட பேர் ரிப்பப்ளிக் ஸ்ரப்ஸ்கா. இதே சமயத்தில் ஏற்கனவே தேர்தல்கள் நடத்தப்பட்ட குரோவேஷியா மற்றும் ஸ்லோவேனியா யுகோஸ்லேவியாவிலிருந்து வெளியில் வராங்க. இந்த நாடுகளை ஐரோப்பிய கமிட்டி, அதாவது அப்போது ஐரோப்பிய யூனியன் கிடையாது, ஐரோப்பிய கமிட்டி தான், அவங்க இந்த நாடுகளை சுதந்திர பெற்ற நாடுகள்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அந்த ஐரோப்பிய கமிட்டி போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா கிட்ட, நீங்களும் உங்கள் பிரதேசத்தில் ஒரு ஓட்டெடுப்பு நடத்திட்டு வாங்க, உங்களே ஒரு நாடாக அங்கீகாரம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரியாக 1992 போஸ்னியா ஹெர்சகோவினாவில் யுகோஸ்லேவியாவிலிருந்து வெளியில் வர்றது தொடர்பாக ஒரு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. ஏற்கனவே பார்த்த காட்சிக்கோட கட்சி போஸ்னிய சர்பியாக்கள் இந்த ஓட்டெடுப்பில் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்தப்படுறாங்க. 66% தான் வாக்குப்பதிவு நடக்குது. எல்லாருமே சுதந்திரத்திற்காக ஓட்டு போட்டு இருந்தாங்க. இதுதான் பிரச்சனையோட ஆரம்பம். இந்த சமயத்தில் தான் போஸ்னிய சர்பிய படை, அதாவது போஸ்னியாவில் இருக்கிற சர்பியர்கள் கொண்ட படை, போஸ்னியாவோட தலைநகரத்தை தாக்குறாங்க. இதுதான் போஸ்னியா போரின் ஆரம்பம். அந்த படையும் யுகோஸ்லேவியாவுடைய இராணுவமும் சேர்ந்து போஸ்னியர்கள் அதிகமாக உள்ள கிழக்கு போஸ்னியாவை தாக்குறாங்க. 6 வாரங்களில் மொத்த போஸ்னியாவுடைய 2/3 இந்த படையோட கட்டுப்பாட்டில் வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்னிய இராணுவம் வலுவிழக்க ஆரம்பிக்குது. 1994 ஐநா சபை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தின்படி கிழக்கு போஸ்னியாவில் இருக்கிற செர்பரனிட்சா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பு பகுதிகள்னு அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த பகுதிகளை யாருமே தாக்கக்கூடாது. இந்த பகுதிகளை பாதுகாக்க டச்சோட ப்ளூ ஹெல்மெட் இராணுவ வீரர்கள் அமர்த்தப்படுறாங்க. இவங்களோட எண்ணிக்கை ஆரம்பத்தில் 600, அப்புறமா 400 தான். இவங்க கிட்ட இருந்தது சுய பாதுகாப்புக்கென இலகு ரக துப்பாக்கிகள் மட்டும்தான். சரியா ஜூலை 6, 1995 போஸ்னிய சர்பிய படைகள் போஸ்னியா உள்ள வராங்க. போஸ்னியர்கள் வீடுகள் கொளுத்தப்படுது. அங்கே இருந்த டச் இராணுவ வீரர்கள் சரணடைஞ்சிடுறாங்க. ஜூலை 11, 1995 ஆப்ரேஷன் கிரீவாஜா 95 செயல்படுத்தப்படுது. அதாவது இந்த இனப்படுகொலைக்கு அவங்க வச்ச பேர் கிரீவாஜா 95. அந்த போஸ்னிய சர்பிய படையால் செர்பரனிட்சா நகரம் சுற்றி வளைக்கப்படுது. மக்கள் வெளியேறி பக்கத்தில் இருக்கிற போட்டோகரிங்கிற கிராமத்தில் தஞ்சமடைகிறாங்க. போஸ்னிய சர்பிய படைகளோட கமாண்டர் ராட்கோ மிலாடிக் என்ன சொல்கிறார்னா, யாரெல்லாம் வெளியே போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கள எல்லாம் பத்திரமாக நாங்கள் உங்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கிற பொய்யான வாக்குறுதி கொடுத்து பெண்களையும் வயதானவர்களையும் தனியாகவும் ஆண்களையும் 12 வயதிற்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகளையும், அதாவது யாரெல்லாம் இராணுவத்தில் சேர்ற தகுதி இருக்கோ அவங்களையெல்லாம் தனித்தனியே பிரிக்கிறாங்க.
அந்த ஆண்களும் ஆண் குழந்தைகளும் பக்கத்தில் இருந்த காட்டிலையும் ஆத்துலையும் ஃபுட்பால் கிரவுண்ட்லையும் ஃபேக்ட்ரிலையும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 8000க்கும் மேலே. இந்த படுகொலை ஜூலை 11 ஆரம்பிச்சு, அதாவது ஜூலை 11 1995 ஆரம்பிச்சு ஜூலை 21 1995 சொல்லி தொடர்ந்து 11 நாட்கள் நடத்தப்படுது. தடயங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. இறந்தவர்களையும் அவங்களுடைய சவக்குடிகளையும் யாராலையும் அடையாளம் கூட காட்ட முடியல. பின்னாடி யுஎஸ் அரசாங்கத்துடைய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமா சவக்குடிகளை கண்டுபிடிக்கிறாங்க. பல வருடங்கள் அங்குள்ள மண், துணி, துண்டுகள், துப்பாக்கி ரவை இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொலை உண்டவர்கள் அடையாளம் காணப்பட்டாங்க. 2010 காணாமல் போனவர்களுக்கான ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு டிஎன்ஏ சாம்பிள் மூலமா கிட்டத்தட்ட 6400 பேர் அடையாளம் காணப்பட்டு இருக்காங்க. இன்றும் இறந்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டும் அவர்களுடைய சவக்குடிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் வருது. இதனுடைய குற்றவாளிகளை தண்டிக்கும் பொருட்டு ஒரு தீர்ப்பாயம் ஒன்று ஐநா சபை மூலமாக அமைக்கப்படுது. நடந்த படுகொலை ஒரு இனப்படுகொலைன்னு தீர்ப்பாயம் தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பை சர்வதேச நீதிமன்றமும் உறுதிப்படுத்துகிறாங்க. முக்கிய குற்றவாளியான அதாவது போஸ்னியா போரின் போது அந்த ரிப்பப்ளிகா ஸ்ரப்ஸ்கா உடைய அதிபராக இருந்த ரோடோவன் கராட்சிக் 2008 கைது செய்யப்பட்டு 2016 அவருக்கு 40 வருட சிறை தண்டனை விதிக்கப்படுது. ஸ்ரெபரெனிசா படுகொலையை நடத்திய போஸ்னிய சேர்பிய படை கமாண்டர் ராட்கோ மிலாடிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. 2010 சேர்பிய அரசாங்கம் நடந்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. 1999 ஐநா சபை பொதுச் செயலாளர் கோஃபி அனன் ஸ்ரெபரெனிசா நினைவு கூட்டத்தில் பேசிய போது அவர் சொன்ன வரிகளை தான் நானும் இங்கே சொல்லுறேன். நம்முடைய கடமையிலேருந்து நம்ம என்றைக்குமே தவறிடக்கூடாது. நம்முடைய முக்கிய கடமையே இந்த மாதிரி படுகொலையை இன்றைக்கும் சரி வருங்காலத்திலையும் சரி நடக்காமல் நாம் உலக மக்கள் ஒன்றிணைந்து இனப்படுகொலைகளை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணுங்கிறது தான். அன்பை விதைப்போம், அனைவரையும் நேசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்புடன் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் அன்புடன் நண்பருடன். அறிவே துணை, அறிவாய் உணை. நன்றி, வணக்கம்.